தமிழகத்தின் தலைநகரான சென்னை அம்பத்தூரில் 960 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது அம்பத்தூர் ஏரி. இந்த ஏரி அம்பத்தூர், அயப்பாக்கம், திருமுல்லை வாயல் ஆகிய மூன்று ஊர்களை எல்லையாக கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும். ஒரு காலத்தில் சுத்தமாக காட்சியளித்த ஏரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அசுத்தமாகி வருகிறது என்கிறார்கள் பொதுமக்கள். இது சென்னை சிட்டியில் சென்டராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய, அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியோட நிலவரத்தை நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக ஆகாய தாமரை, நடுவில் கொசு பூச்சி. இங்கே சுற்றி கிட்டத்தட்ட 5000-10000 மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே குடிநீர் ஆதாரமே இது தான், அந்த ஏரி தான். நிலத்தடி நீர் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு இருக்குது. நிலத்தடி நீர் இதனால தான் மாசடையுது. வீடுகளில் சேரும் குப்பைகள் ஏரியின் ஓரமாகவே கொட்டப்படுகின்றன. இதனால் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சாக்கடை நீர்கோள் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். தண்ணி பிரச்சனை இல்லாத இருந்தது, எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த தண்ணி வரும், நாங்கள் குளிப்போம், துணி துவைப்போம், எல்லாம் வசதி இருந்தது. இப்போ அந்த சாகாடு தண்ணி எல்லாம் வந்து இங்கே விட்டுட்டு தண்ணி ஒரே கலீஜாகி போச்சு. இதனால எங்களுக்கு குடிக்க தண்ணி பாதிப்பாகி போச்சு. இப்போ நாங்கள் 120 அடி போர் எடுத்து இப்போ தண்ணி டேஸ்ட் இல்லாதக்குது. அக்கோ வாட்டர் போட்டோம், அதுலேருந்து எடுத்த தண்ணி கூட டேஸ்ட் இல்லாதக்குது. அது வர காய்ச்சி அதை வர நாங்கள் குடிச்சுன்னுக்குறோம். இதுக்கெல்லாம் நோய் தான் பரப்புது இந்த இதுவால ஏரியால எங்களுக்கு. இந்த தண்ணியை பார்த்தீங்களா, எவ்வளோ கொசு பாருங்கள். இது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நிலத்தடி நீர் பாசுபடுதுனால நோய் வருது. எல்லாருக்கும் மலேரியா, டெங்கு, காய்ச்சல் எல்லாமே இங்கே அதிகமாக வருது. இந்த ஏரியை சுத்தப்படுத்தி கொடுத்தாலே ரொம்ப நல்லதாக இருக்கும் எங்களுக்கு. ஏரியை தூர்வாராததால் ஆகாயத்தாமரை அதிகளவில் படர்ந்துள்ளது. பல இடங்களில் ஆகாயத்தாமரை அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் ஏரி நீர் மாசடைகிறது. ஏரியை தூர்வாரி பழைய நீரை அகற்றிவிட்டு கழிவுநீர் இனிமேல் கலக்காமல் செய்தால் இனிமேல் பெய்யும் மழைக்கு புது நீர் சேரும், மீன்களும் உருவாகும். விடுமுறை நாட்களில் எங்கு செல்லலாம் என்று புரியாமல் தவிக்கும் மக்களுக்கு படகு சவாரி ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவும் அமையும். கவர்மெண்ட்டு சொல்லுது குடிநீர் ஆதாரத்தை காப்பாற்றணும், நிலத்தடி நீரை காப்பாற்றணும், ஏரி குளங்களை காப்பாற்றணும். ஹைகோர்ட் ஆர்டர் போடுது, மேடைக்கு மேடை அரசியல்வாதிங்க வந்து மைக்கை பிடிச்சி பேசுறதோடு சரி, இதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இதை அழகாக சுத்தப்படுத்தி இந்த ஆகாயத்தமே க்ளீன் பண்ணி அழகாக ஒரு போட்டிங் மாதிரி விட்டாலும் எங்களை மாதிரி மக்கள் அங்கே பொழைச்சிட்டு போவோம். அது கூட இந்த கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. ஏரியிலிருந்து மாலை 6 மணிக்கு மேல் கிளம்பும் பூச்சிகள் அந்த பகுதி மக்களை அச்சுறுத்துகிறது என்கிறார்கள். ஏரி வந்து அசுத்தமாக இருக்குது, அந்த ஏரியால எங்களுக்கு கொசுத்தலன். 6 மணிக்கு விளக்கு போட முடியலங்க, லைட்டை போட்டால் ஊட்ட சுற்றி பூச்சி, சிறு சிறு பூச்சி, அதனால் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்றோம். இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் இன்னொரு கூவத்தை அம்பத்தூர் ஏரியில் பார்க்கும் சூழல் ஏற்படும். எனவே பொதுப்பணித்துறை உடனடியாக தலையிட்டு அம்பத்தூர் ஏரியை தூர்வாருவதுடன் கரை முழுவதையும் பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமன்றி கோடை காலங்களில் சென்னை புறநகர் பகுதிகளில் ஏற்படும் குடிநீர் பஞ்சத்தையும் இந்த அம்பத்தூர் ஏரி பூர்த்தி செய்யும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.